வணக்கம். செய்தி சுருக்கம். மே 5 பிளஸ் 2, மே 9 பிளஸ் 1 பொது தேர்வு துவக்கம். தமிழகத்தில் பிளஸ் 2 பிளஸ் 1 பத்தாம் வகுப்புகளுக்கு செய்முறை தேர்வுகள் ஏப்ரல் 25 முதல் மே 2 வரை நடக்கும் என அமைச்சர் மகேஷ் அறிவித்தார். பிளஸ் 2 மாணவர்களுக்கு மே 5 முதல் 28 வரை, பிளஸ் 1 மாணவர்களுக்கு மே 9 முதல் 31 வரை, பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மே 6 முதல் 30 வரையிலும் பொது தேர்வு நடக்கும். பிளஸ் 2 மாணவர்களுக்கு ஜூன் 23 பிளஸ் 1 ஜூன் 7 பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் 17 முடிவுகளை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. 2021-2022 பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஸ்கெட்யூல் வந்து இன்றைக்கு பள்ளி கல்வித்துறையின் சார்பாக இன்றைக்கு அதை அறிவிக்க இருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய கவனத்தில் கொண்டு சென்று அவர்களுடைய வாழ்த்துக்களையும் பெற்று இன்றைக்கு பிளஸ் 2க்கான ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய செகண்ட் இயர் என்று சொல்லக்கூடிய பிளஸ் 2க்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டேட் 25-4-2022 to 25-2022 ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 25 ஏப்ரல் 25 ஆரம்பிக்கப்பட்டு மே 2 வரைக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பிளஸ் 2க்கு பிளஸ் 1க்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டேட்டும் 25-4-2022 ஆரம்பித்து 2-5-2022 பேரலாக அந்த எக்ஸாம் போயிட்டு எஸ்எஸ்எல்சி 10th ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் 25-4-2022 மே 2 வரைக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குமாக. 10th, 11th, 12th 3க்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஏப்ரல் 25 ஆரம்பித்து மே 2 வரைக்கும் நடைபெறும். எக்ஸாமுக்கான டைம் டேபிள் பிளஸ் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மே 5 ஆரம்பிக்கப்பட்டு மே 28 வரைக்கும் பிளஸ் 2க்கான இந்த எக்ஸாம் டேட்ஸ் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பிளஸ் 1 பொறுத்த வரைக்கும் மே 9 ஆரம்பிக்கப்பட்டு மே 31 வரைக்கும் நடைபெறும். எஸ்எஸ்எல்சி 10th தேர்வு தேதி என்பது மே 6 ஆரம்பிக்கப்பட்டு மே 30 வரைக்கும் அது நடைபெற இருக்கின்றது. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிளஸ் 2 பொறுத்த வரைக்கும் ஜூன் 23 போல தேர்வுகளுக்கான அந்த முடிவுகள் வெளியிடப்படும். பிளஸ் 1 பொறுத்த வரைக்கும் ஜூலை 7 முடிவுகள் அறிவிக்கப்படும். 10th பொறுத்த வரைக்கும் ஜூன் 17 அறிவிக்கப்படும். ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் டென்டேட்டிவ் தான், இந்த தேதி அன்னைக்கும் அறிவிக்கப்படலாம், அதுக்கு முன்னே கூட அறிவிக்கப்படலாம். ஆக என்னன்னைக்கு எந்தெந்த எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு 1 tnschools.gov.in அப்படிங்கிறத வெப்சைட்டில் மாணவர்களுடைய பார்வைக்கு வெளியிடப்படும். அது மட்டும் இல்லாமல் dge.tn.gov.in இந்த 2 வெப்சைட்லையும் எந்தெந்த தேதியில் எந்தெந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிற அளவுக்கு அதற்கான தகவல் எல்லாம் வெளியிடப்பட இருக்கின்றது. ஸ்டாலின் மீது ஆணையாக நேர்மையாக இருப்போம். மேட்டுப்பாளையம் காரமடை நகராட்சியில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற 27 பேர் பதவியேற்றனர். காரமடை நகராட்சி நகரமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி உஷா தேவ் என்னும் நான் முதல்வர் ஸ்டாலின் மீது ஆணையாக நேர்மையாக செயல்படுவோம் என உறுதிமொழி எடுத்தனர். நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய
கலைஞர் தளபதி கலைஞர் அவர்களின் ஆணையாகவும் தளபதி மு க ஸ்டாலின் ஆணையாகவும் உடமாற உறுதி கூறுகிறேன். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் பிரதமர் மோடி மீது ஆணையாக நேர்மையாக இருப்போம் என கூறினர். நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய நரேந்திர மோடி அவர்களின். வீல் சேரில் வந்து பதவியேற்பு, பெண் கவுன்சிலருக்கு பாராட்டு. பூந்தமல்லி நகராட்சியில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற 21 பேர் பதவியேற்றனர். 18வது வார்டில் திமுக சார்பில் போட்டியிட்ட காஞ்சனா தேர்தலின் போது வேட்புமனு தாக்கல் செய்ய வரும்போது விபத்தில் சிக்கினார். காலில் ஏற்பட்ட காயத்தால் வீல் சேரில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். வெற்றிக்கு பிறகும் வீல் சேரில் வந்து பதவியேற்றார். காஞ்சனாவுக்கு குடும்பத்தினர் முத்தம் கொடுத்து மகிழ்ந்தனர். கவுன்சிலர்களுக்கு துப்புரவு பணியாளர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினர். பெரிய கோவிலில் விடிய விடிய நாட்டிய நிகழ்ச்சி. தஞ்சை பெரிய கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பெருவுடையாருக்கு 4 கால அபிஷேகம் அர்த்தஜாம பூஜையும் நடைபெற்றது. இரவில் பலர் தரிசனம் செய்தனர். நந்தி மண்டபத்தில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியும் நடந்தது. 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றனர். பல்வேறு மாநில நடன நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. நடன கலைஞர் பெங்களூர் நிருத்தயா கலைப்பள்ளி காயத்ரி சந்திரசேகர் குழுவினரின் பரதநாட்டியம் சிறப்பாக நடைபெற்றது. மாசி அமாவாசை, ராமேஸ்வரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீராடல். மாசி மாத அமாவாசை நாளையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடல் உள்ளிட்ட 22 புண்ணிய தீர்த்தங்களில் ஆயிரக்கணக்கானோர் நீராடுகின்றனர். பலர் தர்ப்பணம் செய்து வருகின்றனர். ராமநாத சுவாமி கோயிலில் கூட்டம் அலைமோதியது. பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்கின்றனர்.